ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரீன் வேலி ஜேன். இன்றைக்கி நம்ம கரூருக்கு பக்கத்தில் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நெரூருக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நெரூரில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, சதாசிவ பிரம்மேந்தர் ஜீவ சமாதி தான் அங்கே இருக்குது. கரூர் அருகே உள்ள நெரூரில் காவிரி ஆற்றங்கரையில் இந்த ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு. 300 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த சதாசிவ பிரம்மேந்தர் பல அற்புதங்களை இந்த மண்ணில் செய்து பல கோயில்கள் இந்த மண்ணில் உருவாக காரணமாக இருந்தார் என்பது இங்கு வரலாறு. தன்னுடைய இறுதி காலத்தில் நெரூரில் வாழ்ந்து அங்கேயே மக்கள் முன்னிலையில் ஜீவசமாதி அடைந்தார் என்பதும் வரலாறு. அவருடைய ஜீவசமாதிக்கு தமிழ்நாடு மட்டுமில்லாமல் பல மாநிலங்களிலிருந்தும் இந்த கோயிலுக்கு மக்கள் வந்து செல்கின்றனர். சதாசிவ பிரம்மேந்தர் ஜீவசமாதிக்கு அருகே காசி விஸ்வநாதர் சிவன் கோயில் உள்ளது. இது ஒரு சிறப்பம்சம் என்றே கூறலாம். மற்ற எந்த கோயில் வளாகத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு நெரூர் பிரம்மேந்தரர் ஜீவசமாதியில் உள்ளது. இங்கு காசி விஸ்வநாதர் சிவன் கோயிலும் சதாசிவ பிரம்மேந்தருடைய ஜீவசமாதியும் ஒருங்கே ஒரே வளாகத்தில் தரிசிப்பது மிக சிறப்பு. இங்கு வந்து தரிசித்து செல்பவர்களுக்கு பல வேண்டுதல்கள் நிறைவேறுவதால் பல மாநிலங்களிலிருந்தும் இந்த கோயிலுக்கு பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். சிறப்பு வாய்ந்த சதாசிவ பிரம்மேந்திரர் ஜீவசமாதியும் காசி விஸ்வநாதர் கோயிலையும் சுற்றி பார்க்கலாம். வாங்க அப்போ போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது தான் கோயிலோட என்ட்ரன்ஸு. வாங்க இப்போ உள்ளே போகலாம். இந்த கோயில் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, காலை 8 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும், மாலை 4 மணியிலிருந்து 7:30 வரைக்கும் பக்தர்கள் தரிசனத்திற்காக கோயில் வளாகம் திறந்திருக்கும். சதாசிவ பிரம்மேந்தர் கோயிலில் பார்த்திங்கன்னா, தேய்பிரை அஷ்டமியும் பௌர்ணமி பூஜையும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த விசேஷமான நாட்களில் பல இடங்களிலிருந்தும் பக்தர்கள் தரிசனத்துக்காக இந்த கோயிலுக்கு வர்றாங்க. கோயில் வளாகத்தில் உள்ளே நுழைஞ்ச உடனே சிவன் கோயில் இருக்குது. அங்கே வீடியோ எடுக்க பர்மிஷன் இல்லை. ஜீவசமாதியிலையும் வீடியோ எடுக்க பர்மிஷன் இல்லைன்னு நாங்கள் கேட்டுக்கிட்டோம். அதனால் கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கிற பின்னாடி இருக்கிற ஜீவசமாதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இங்கே ஜீவசமாதியினுடைய வரலாறு அது என்னங்கிறத எல்லாமே அங்கிருந்த குருக்கள் வந்து சொன்னார். நம்ம அதை கேட்கலாம் வாங்க. ஜீவசமாதி ஆகிறாரு. ஜீவசமாதி ஆகி 12வது நாள் காசியில் இருந்த ஒரு பிராமணர் வானலிங்கம் கொண்டு வருவார். இலையில ஆரம்பிச்சு 12 அடி தூரத்தில் அந்த லிங்கத்தை வச்சு கோவிலை கட்டச்சோம். அதுதான் காசி விஷயம். காசியில் வந்த வானலிங்கம் சுவாமிகள் ஜீவசமாதி அனுப்புறது இந்த கோவிலில் கட்டப்பட்டிருக்கு. வியாழக்கிழமை பௌர்ணமி வரார்பல தசமி விசேஷம் பூஜை. இதுவோ அவர் அதிஷ்டானம்னா ஒரு லிங்கம் வச்சுருக்கான், இல்லைன்னா ஒரு பிருந்தாவனம் மாதிரி துளசி வளர்க்கும். இந்த சுவாமியே எங்களுக்கே தெரியல. நாங்கள் இப்போ பக்கத்தில் இருக்கோம், நாமக்கல்லில் இருக்கிறோம். எங்களுக்கு இப்போ தான் நாங்கள் கேள்விப்பட்டு வரலாம். பக்கத்தில் இருக்கு, நம்ம போவோம். ஓ சரி சரி சரி.
ஜீவசமாதி பற்றின பல விஷயங்களை அங்கேருந்து குருக்கள் நமக்கு சொன்னார். இங்கே வர்றவங்க எல்லாருமே வந்து ஜீவசமாதியை தரிசிச்சுட்டு அனைவருமே இங்கே வந்து ஒரு 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ வந்து எல்லாமே தியானம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வைப்ரேஷன் இங்கே உணரலாம் அப்படிங்கிறது அனைவரோட கருத்தாக இருக்குது. கண்டிப்பாக நமக்குமே அந்த ஒரு ஃபீல் வந்து அங்கே கிடச்சது. கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லா உணர்வீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜீவசமாதி வளாகத்திலேயே பார்த்திங்கன்னா பல மொழிகளில் சதாசிவ பிரம்மந்தருடைய பல சிறப்புகளை அவங்க வந்து கோயிலில் கல்வெட்டாகவே பதிச்சு வச்சுருக்கிறாங்க. அந்த சமாதியில் பார்த்திங்கன்னா ஒரு வில்வ மரம் வந்து பழமையான மரம் அங்கே இருக்குது. அதுதான் அந்த சமாதியினுடைய தலைமரம்னு அவங்க சொன்னாங்க. இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மரம் நாக புஷ்ப மரம். இந்த மரம் பார்த்திங்கன்னா சிவனுக்கு உகந்த சிறப்பு வாய்ந்த மரம். இந்த மரம் பார்த்திங்கன்னா சில இடங்களில் மட்டும்தான் அரிதாக இருக்கும். இப்போ நாம் சதாசிவ பிரம்மேந்தர் கோயிலுக்கு அருகிலேயே உள்ள புண்ணிய நதியான காவிரி ஆற்றங்கரைக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே இருந்து கரூர் நகருக்கு குடிநீர் கொண்டு செல்வதற்காக பெரிய கிணறும் பைப் லைனும் அமைச்சிருக்காங்க. காவிரியில் தண்ணீர் வரத்து இல்லாத காரணத்தால் வறண்ட காவிரியாக நாம் இப்போ அதை பார்க்குறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த அழகான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.